Hi students, this is Alex here. Exercise 6.3, question number 4. One aeroplane on the 1800 meter altitude height la irukku. Appo two boats on the sailing towards it observe pannudhu in the same direction. Appo angle of depression of the boats are observed from the aeroplane on the 60 degree and 30 degree respectively. Appo find the distance between the two boats din ketirukanga. So idha nama ஒரு ஹரிசாண்டல் லெவல் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த டூ போட்ஸ் அப்படின்றனா இது வந்து சி லெவல். இப்போது ஏரோப்ளைன் வந்து 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கட்டும், இது ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து ரெண்டு போட்டை அப்சர்வ் பண்ணுது, ரெண்டுமே வந்து செயிலிங் டுவர்ட்ஸ் இட் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ ஒரு போட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 60 டிகிரிலேயும் இன்னொரு போட் வந்து இங்கேருந்து 30 டிகிரிலேயும் இருக்கு. ஸோ இதை நம்ம B1 B2 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து C அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மார்க் பண்ணும்போது முதல்ல நம்ம இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு இந்த ஆங்கிளை மார்க் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கு, அப்புறம் இந்த ஃபுல் ஆங்கிள் இருக்கு. இந்த சின்னதாக இருக்கிறது வந்து 30, பெருசாக இருக்குது 60. ஸோ இந்த பெருசாக இருக்கிற ஆங்கிள் இந்த இடத்துல வரும், 60, இது வந்து 30. அடுத்தது இது பர்பண்டிகுலர், ஸோ 90 டிகிரி சிம்பிள் போட்டாச்சு. இது 1800 மீட்டர். இப்போது இதை எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குவஸ்டினில் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ் அப்படின்றது ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏசி B1 tan 60, இது வந்து ஆப்போசிட் சைட், 1800 அட்ஜஸ்ட் வந்து x, tan 60 வந்து √3. ஸோ √3 ஈக்குவல் டு 1800 பை எக்ஸ். இந்த பக்கம் வந்துடும், ஸோ √3 x இஸ் ஈக்குவல் டு 1800. அப்போ x வந்து 1800 பை √3. இப்போ அடுத்தது நம்ம இன் ட்ரையாங்கிள் ஏசி B2 எடுக்கிறோம். இதில் டேன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கும்போது இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜசன்ட் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு போட்ட பிறகு இது 1/√3 டேன் 30, இது 1800. எக்ஸ்ன்றது 1800 பை √3 ப்ளஸ் ஒய் ஆஸ் இட் இஸ் இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த என்டையர் டேர்ம் இங்கே மேலே வந்துடும், அதாவது 1800 பை √3 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும், 1800 இன்டு √3. இப்போ இதை வந்து நம்ம மைனஸில் எடுத்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 1800 √3 மைனஸ் 1800 பை √3. 1800 காமனாக எடுத்த பிறகு நமக்கு √3 மைனஸ் 1/√3 அப்படின்னு வருது. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுத்தால் √3 எல்சிஎம், இங்கே √3 இன்டு √3 த்ரீ ஆகிடும், -1. இப்போ டோட்டலாக நமக்கு 1800 × 2/√3 இருக்கு. இதை நம்ம √3 × √3 போட்ட பிறகு டினாமினேட் வந்து மொத்தமாக 3 ஆகிடும். ஸோ 1800 × 2 × √3 √3 × √3 3. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம், 600. ஸோ 1200, ஏன்னா 6 × 2 = 12, 2 0 க்கு √3, இவ்வளோ மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். √3யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1200 × 1.732 மல்டிப்ளை பண்ண பிறகு 2078.4 மீட்டர்ஸ்.